அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அன்பான அல்லாஹ்வர்களே, ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது லாக்டவுனுடைய இந்த காலத்தில் ஒரு சில பள்ளிவாசல்களில், அதுபோக வெளிநாடுகள் எல்லாம் சோசியல் டிஸ்டன்ஸ், அதாவது சமூக இடைவெளி விட்டு தொழுகிறாங்க இல்லையா, இப்போ அப்படி தொழுகலாமா, இஸ்லாத்தில் இந்த மாதிரி அனுமதி இருக்குதா என்பதாக கேட்டுக்கிறாங்க. ஹைர், ஒரு பெரிய விஷயம்தான், பெரிய நல்ல அருமையான கேள்வி. ஒரு ஹதீஸ் நான் படிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். பிஹி கால ஹத்தஸ்னா அபுல் வலீத் தயாலிசி ஓ சுலைமான் இப்னு ஹர்ப் காலா حدثنا شعبة عن قتادة عن أنس قال قال رسول الله صلى الله عليه وسلم سووا صفوفكم فإن تصفية الصف من تمام الصلاة. அதாவது ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், சௌ சுஃபூஃபகும், தொழுகையுடைய நேரங்களிலே உங்களுடைய சஃபுகளை நேராக்கிக் கொள்ளுங்கள், சரிசமமாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறாங்க, ஒட்டி நில்லுங்கள் என்பதாக சொல்கிறாங்க. ஏன் என்பதாக சொன்னால், ஃபைன தஸ்வியத் ஸஃபி மின் தமாமி ஸலா, சஃபை நேராக வைத்து சேர்ந்து நிற்கிறதுனால அந்த தொழுகை முழுமையாகுவதற்காக வேண்டி ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதாக ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சஃப் சரியாக வைப்பது இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறொரு ஹதீஸில் பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன் அனஸின் கால் கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஸ்ஸு சுஃபூஃபக்கும், அதாவது சஃப்புகளில் நிற்கும் பொழுது சேர்ந்து நில்லுங்கள் என்பதாக சொல்கிறார். ஒகாரிபு பைனஹ, அதாவது நெருக்க நெருக்கமாக பக்கத்தில் பக்கத்தில் நில்லுங்க என்பதாக ஹதீஸ். அதுபோக வஹாசு பில் ஆனாக், தோளோடு தோளாக ஒட்டி நில்லுங்கள் என்பதாக வருது. அவல்லதி நஃப்ஸி பியதிஹி இன்னி லா அரஷ் ஷைத்தான் யத்குலு மின் குலலி ஸஃப் கன்னஹா அல்ஹஸ்ர். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, யாரிடத்தில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ நான் பார்க்கிறேன், எந்த இடத்தில் ஸஃப்புகளில் இடைவேளை விட்டு நிற்கிறார்களோ அவருடைய அவர்களுக்கு மத்தியிலே ஷைத்தான் நுழைகிறான் என்பதாக நான் சொல்ல ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ஸஃப்புகள் சரியாக இல்லை என்பதாக சொன்னால் ஷைத்தான் நடந்து அந்த இடத்தில் நுழைகிறான், அந்த தொழுகை சரியில்லாமல் போகிறது என்பதாக ஹதீஸ்கள், ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்போ இப்போ இந்த ஹதீஸ்கள்லாம் பார்க்கும் பொழுது நாம் இடைவெளி விட்டு, சமூக இடைவெளி விட்டு பள்ளிவாசலில் தொழுகலாமா, இந்த தொழுகை கூடுமா என்பதாக பார்த்தால் சுன்னத்திற்கு மாற்றமான விஷயமாக இருக்கிறது. ஆனால் இந்த தொழுகை நிச்சயமாக கூடும், எந்த வித தப்பும் கிடையாது. ஹிலாஃபே சுன்னத் என்பதாக சொல்லுவாங்க, அதாவது சுன்னத்திற்கு மாற்றமான விஷயமாக இருக்கிறது, ஆனால் அந்த தொழுகை நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹைர், இப்போ வந்து அரபியுடைய இபாரத் ஃபுகாவுடைய இபாரத் பார்க்கும் பொழுது சும்மா இன்ன தஸ்வியத சுஃபூஃபி மின் சுன்னதி சலா என்பதாக சொல்கிறாங்க. அந்த அபி ஹனீஃபத ஓ மாலிக் ஓ ஷாஃபி ரஹிமஹுல்லாஹு தாலா, அதாவது சஃப்புகளில் நேராக நிற்கிறது, சேர்ந்து நிற்கிறது, பக்க பக்கமாக நிற்கிறது, இதை வந்து அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலி மற்றும் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலி அவர்களும், இதே போன்று ஷாஃபி ரஹமத்துல்லா அலி, மூன்று இமாம்களும் இதை வந்து சுன்னத்தே சலா என்பதாக சொல்கிறாங்க. தொழுகையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சுன்னத் என்பதாக சொல்கிறாங்க. இப்போ சுன்னத்து விடுபடுறதுனால தொழுகை கூடாமல் போயிடும் என்பதாக நம்ம சொல்ல முடியாது. இப்போ சுன்னத் விடுபடுறதுனால அந்த தொழுகையில் குறைகள் ஏற்பட்டிருக்கு, அதாவது சுன்னத்திற்கு மாற்றமாக நாம் செய்திருக்கிறோம், அந்த தொழுகையை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான முறையில் தொழுக வேண்டும், அதுதான் முறை. ஆனால் லாக்டவுனுடைய இந்த காலத்தில் மருத்துவ ரீதியாக பக்கத்தில் நிற்காதீங்க என்பதாக சொல்கிறாங்க என்பதாக சொன்னால், அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வின் மீது யக்கீன் வைத்து, அதாவது தனியாக நிற்கிறனால நோய் வந்துடாது என்பதாக நினைச்சிடக்கூடாது, பக்க பக்கமாக நிற்கிறனால நோய் வந்துடும் என்பதாக நினைச்சிடக்கூடாது. நோய் கொடுப்பவன் அல்லாஹ், நோய் குணமாக்குவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கையோடு, யக்கீனோடு நாம் சமூக இடைவெளி விட்டு இன்றைக்கி நாம் தொழுது என்பதாக சொன்னால் நிச்சயமாக தொழுகை கூடும், ஆனால் சுன்னத்திற்கு மாற்றமான விஷயமாக இருக்கிறது. ஹைர், இப்போ சமூக இடைவெளி விட்டு தொழுகு என்பதாக கவர்மெண்ட் ஆர்டர். இப்போ சமூக இடைவெளி எவ்வளோ விடுறது, விடுறதாக இருந்தால் நம்ம வந்து விட்டு தொழுக வேண்டிய அவசியம் கிடையாது, விட்டு தான் தொழுகணும் என்பதாக அவசியம் கிடையாது. இப்போ தொழுகிறாங்க என்பதாக சொன்னால் எவ்வளோ விடணும் என்பதாக சொன்னால், ஒரு ஆள் நிற்கிற இடத்துல நம்ம வந்து இடைவேளை விட்டு தொழுகலாம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவுல நம் அனைவருக்கும் சீக்கிரமாக இந்த பெரிய பலா முசிபத்துகள்லாம் தூரமாக்கி சீக்கிரமாக பள்ளிவாசலில் தொழுகக்கூடிய பாக்கியக்கும் நம் அனைவருக்கும் கொடுத்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதிகமான நபர்கள் இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க, நிறைய நபர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கலாம். அதனால் அதிகமாக இந்த வீடியோக்களை அதிகமாக ஷேர் செய்யுங்க, மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துங்க. முழுமையான வீடியோ ஆதாரங்கள் இன்ஷா அல்லாஹ் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.